ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நீங்கள் மீன் கொள்ளு மீன் கழுவி வச்சு வச்சுருக்கேன். பாருங்க, மீன் கொழம்பு மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வாங்கி அப்படியே வச்சுருக்கேன், உரிச்சிட்டு அப்படியே போடலான்ட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி ரெண்டு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன். அதை புளி கரைச்சிட்டு மசாலாலாம் எல்லாம் போட்டேன், தூளெல்லாம் எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வைக்கலாம். நல்ல எண்ணெயா? வெந்தயம் சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சிச்சுன்னா போடுவேன். வெங்காயம் வெங்காயம் பூண்டு அரைச்சி அரைச்சப்பட்டா அது ஸ்மெல் சூப்பராக தான் இருக்கும். எல்லாம் தக்காளி போட்டு ஃப்ரெண்ட்ஸ்
தக்காளி அரைஞ்சி வச்சுப்பேன். மசாலா போட்டு புளிக்கரைச்சி ஊற்றி இது மசாலா அரைச்சிருக்கிறேன். இது எல்லாம் மசாலாலாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். தூக்கி ஊற்ற போகிறேன். இது நல்லா கொதிக்கணும். கட்டி கட்டி இது நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டுச்சுன்னா சரியா. நல்லா கொதிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பார்த்துக்கலாம் உதாரணமாக அப்படிக்குதுன்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா திக்காக ஆயிடுச்சு. மீன் ஆட் பண்ணிக்குவோம். தலை தலை பீஸ் போட்டிருக்கேன். தலை மீன் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல், மீன் குழம்பு மீன் வறுவல். பாருங்க மீன் வறுவல் மீன் குழம்பு ஓகேங்களா, பார்க்கலாம் எப்படி டேஸ்ட். எப்படி மசாலா வந்து குழம்பு வந்து மீன் குழம்பு எது ஒன்று கூட கம்மி ஜாஸ்தி எதுவுமே இல்லை, எல்லாம் கரெக்டாக செமையாக இருக்குது. மீன் எல்லாம் வந்துருச்சா? குழம்பு கறி பார்க்க இது செமையாக வந்துருச்சு. ஃப்ரையே இது சூப்பராக இருக்குது, காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே நல்லா இருந்தால் எண்ணெயில் போடாமல் அப்படியே தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறாங்க, அதனால் இந்த ஷேப் இருக்குது. காரம்னா என்ன காரம் போட்டோமோ அந்த காரம் அப்படியே இருக்கும். எண்ணெயில் போட்டோமோ அந்த காரம்லாம் இருக்காது, எல்லாம் இழுத்துடும். அது எண்ணெயில் தோசைக்கல்ல போட்டுருக்கிறதுனால அது காரம்லாம் அப்படியே இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி ஆயில் ஆகிட்டு சாப்பிட்டா பிடிக்கல. அதனால பாருங்க செமையாக இருக்குது. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சார் சாப்பிட்றதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சாப்பாடு வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.